உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகுவுடன் எமது செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் இரண்டாவது நாள் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய சுப்ரியா சாகு அவர்கள் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மேம் வணக்கம். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரங்குகள் செயல்பட்டு இருக்கு. காலநிலை சார்ந்த ஒரு இப்போ செஷன் கூட நடந்தது, அதுல நீங்க பேசிட்டு வந்திருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ அதாவது இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் இக்கானமி அதுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒரு நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் டெவலப்மெண்ட் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கணும், கிளைமேட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அது பற்றி வந்து நாங்கள் நிறையா முயற்சி இப்போ எடுத்திருக்கோம். இன்றைக்கி இந்த டிஸ்கஷனில் வந்து எந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வந்துடலாம், ஸோ தட் நம்ம இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நியூ டெக்னாலஜிஸ் நமக்கு உதவியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாட்டர் யூட்டிலைசேஷனும் எனர்ஜி கன்சம்ஷனும் அவங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஸோ தட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரீனாக இருக்கணும், சஸ்டெயினபிளாக இருக்கணும், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கி நடந்தது. அதே மாதிரி குறிப்பாக ஓவராலாக ரெனியூவபிள் எனர்ஜியாக மாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ரெனியூவபிள் எனர்ஜி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதாவது கோல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கும் போது எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இப்போ இண்டஸ்ட்ரியில் பசுமை சார்ந்த இந்த எனர்ஜியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், அதுக்கான ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிட்டோமா, அது எந்த அளவுக்கு இன்னும் செயல்படுத்துறதுக்கான நிலையில் இருக்கு? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி அ லீடர், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% எனர்ஜி வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 50% வந்து ரினியூவபிள் எனர்ஜியிலிருந்தே வருது. ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடுல ஒரு விஆர் ஆர் லீடர் இன் ரினியூவபிள் எனர்ஜி. அது மட்டும் இல்லை, இப்போ இதில் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபார் த விண்ட் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் ஃபார் த சோலார் எனர்ஜி. ஸோ இப்போ நேத்தி பார்த்துருப்பீங்க, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து நிறையா நியூ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் சோலார், அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இவி மேனுஃபேக்சரிங் அவங்கள வந்து தமிழ்நாடுல பேஸ் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே கண்டிப்பாக இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம ஸ்டேட்லேயே ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி கொண்டு வர மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பொருட்களும் நம்ம காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருந்துருக்கு, எவ்வளவோ உற்பத்திகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ், இப்போ கூட சொன்னீங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நம்ம கலெக்ட் பண்றதுக்கான ஒரு செஷனும் இருந்துட்டு இருக்கு, அது என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சா, என்னென்ன மாதிரி நிறுவனங்கள் அதுக்கு ஈடுபட்டு இருக்காங்க? ஸோ அதாவது ஒரு புது ரூல்ஸ் நம்ம கண்ட்ரியில் வந்திருக்கு. அது பேசிக்லி நீங்கள் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதே பிளாஸ்டிக் அந்த டோட்டல் வேஸ்ட் அந்த வெயிட்டில் நீங்கள் அவ்வளோ பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணிவிட்டு ரீசைக்கிளிங்க்கு அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்கள் ஒரு 100 டன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் பேக்ஸும் என்ன என்ன இருந்தாலும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா 100 டன் நீங்கள் பிளாஸ்டிக் வந்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து இப்போ பண்ண வேண்டி, இது கட்டாயமாக பண்ணணும், இது ஒரு ஆப்ளிகேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், யார் யார் இந்த உற்பத்தி செய்கிறாங்க, பிளாஸ்டிக் உற்பத்தி யார் செய்கிறாங்க, ஸோ அவங்களுடைய டேட்டாவும் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அதாவது உற்பத்தி யார் பண்ணுறாங்க அவங்க கலெக்ஷன் பண்ணுறதுனால அவங்க மேலே ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சார்ந்து என்னென்ன எம்ஓயூஸ்லாம் சைன் ஆயிருக்கு, என்னென்ன நாட்டில் இருக்கிற இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நம்ம நாட்டு கூட எம்ஓயூ சைன் பண்ணுறதுக்கு, என்ன மாதிரியான ஐடியாஸ் வந்திருக்கு, என்னென்ன நிறுவனங்கள் வரப்போகுது, எந்தெந்த தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்லை சென்னையா எங்கே வரப்போகுது, அந்த மாதிரியான விஷயம்? ஸோ நம்ம அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ஓயூஸ் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் இட்ஸ் அ ஸ்டேட் வைஸ் எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க சோலார் செட்டப் பண்ணுறாங்க, அப்புறமா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செட்டப் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போதே நம்ம டிஸ்கஷனில் வந்து நிறையா என்டர்பிரைசஸ் வந்து அவங்களுடைய எனர்ஜி கன்சம்ஷன் கட் பண்ணுறதுக்காக, வேஸ்ட் கலெக்ஷன் வந்து கட் பண்ணுறதுக்காக நிறையா முயற்சி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து மத்தியானமும் நாங்கள் யூகே கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணுறோம். இ வேஸ்ட்டும் பேட்டரி வேஸ்ட் வந்து
இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கல் யூனோ ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் பெஞ்ச் மார்க்கிங், ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு ரேட்டிங் பண்ணிவிட்டு க்ரீன் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறதுக்கு அந்த முயற்சி கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இ-வெஹிக்கிள் தொடர்பான நிறுவனங்களும் நம்ம எம்ஓஐ சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இ-வெஹிக்கிள் அதிகமா இருக்க போகுது. இப்போ நீங்க சொன்ன பதில் கூட அதுக்கு ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இ-வெஹிக்கிள் அதிகமா வந்துட்டு இருக்கும் போது சுற்றுச்சூழல் சார்ந்த இதுவும் அதிகமா வந்துட்டு இருக்கா, அதுக்கும் கம்பாரிசன் படி எது அதிகமா இருக்கு அப்படின்னு? இ-வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபியூச்சர். நீங்க நார்வேல இப்போ பாத்தீங்கன்னா, நார்வேல வந்து ஒரு தடை பண்ணிருக்காங்க, அதாவது ஒரு இ-வெஹிக்கிள் தான் இப்போ சேல் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுட்டு ஒரு 2030 அப்படின்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் 2030-2040 எல்லா வெஹிக்கிள்ஸும் இ-வெஹிக்கிள்ஸ் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் அந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ எனர்ஜி கன்சம்ஷன் ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து கம்மி பண்ண தான் இந்த காலநிலை மாற்றம் வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இதிலிருந்து வேஸ்ட் வரும், ஏன்னா பேட்டரிஸ்ல இருந்து வேஸ்ட் வரும். ஸோ அது வந்து இப்போயே நம்ம வந்து அது கவனம் செலுத்தி அதுக்கு நிறைய வசதிகள் ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து இ-வெஹிக்கிள் அடுத்த கட்டமாக அதிகமாக வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் அதில் இருந்து ஏற்படக்கூடிய இந்த வேஸ்ட்களை சரி பண்றதுக்கும் அதை மறுசுழற்சி செய்திருக்குமான ஏற்பாடுகளையும் செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்தும் நடைபெற்று இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இங்கே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே சிறப்பான பல்வேறு அரங்குகளும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் ரேவதி சென்னை.